கட்சி தலைவி அம்மா சொன்னது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை மெய்ப்பிக்கவும் அம்மா வழியில் கட்சியை வழிநடத்தவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கை காட்டிய உங்களில் ஒருவரான கே சி பழனிசாமி நடத்தும் ஜூம் மீட்டிங் 14 தேதி புதன்கிழமை மற்றும் 18 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கவிருக்கிறது. அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டு பேச விரும்பினால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எண்ணிற்கு அழைக்கவும். அதிமுகவின் எதிர்காலத்தை கொடிபிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான். அழைக்கிறார் கே சி பழனிசாமி, முன்னாள் எம்பி. இபிஎஸ் என்று ஆகிவிட்டதா சார் அதிமுக? வேறு வழியின்றி முதலமைச்சர் வேட்பாளராக அவர் அறிவித்திருக்கின்றார். வேறு வழியின்றி அவர் ஒருங்கிணைப்பாளராக நீடித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது ஓபிஎஸ்க்கு ஆதரவு அற்ற நிலை, கையறு நிலையில் நிற்பதை அழுத்தம் திருத்தமாக உணர்த்திவிட்டார். அப்பொழுது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், ஓபிஎஸ் அவர்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தால். இல்ல, ரஜினிக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம் சார்? அதிமுகவை இரண்டாக உடைக்கலாம், இல்ல உடைந்து போகலாம். உள்ளார்ந்த அரசியலை தெரிந்தவர்கள் பொன் ராதாகிருஷ்ணனும் வானதி சீனிவாசனும், இவங்க ரெண்டு பேரை விட எனக்கு தெரிந்தவரை அதிமுக பாஜக கூட்டணி தொடருமா என்பதுதான் கேள்விக்குறி. இந்த இந்த மாதிரி சூழலில் பாஜக கூட்டணியை விட்டு அதிமுக வெளியேறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அந்த உள்ளரங்க விஷயத்தில் பேசிக்கொண்ட விஷயம்தான், கூட்டணி தொடராத பட்சத்தில் உங்கள் மகனுக்கு என்ன நிலைமை ஏற்படும் என்று கேட்டதாக ஒரு தகவல். அந்த மைனாரிட்டி ஓட்டு வந்து ஒட்டு மொத்தமாக திமுக போய் சேர்ந்து விடுகிறது. அதை இழந்து விட்டோம் என்ற ஒரு குறைபாடு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறது. 90% ஆதரவு பெற்ற நிர்வாகிகள் ஆதரவு பெற்ற எடப்பாடிக்கும், 10% உள்ளாக நிர்வாகிகள் ஆதரவு பெற்ற ஓபிஎஸ்ஸும் எப்படி பார்ப்போம், எப்படி இருக்க முடியும்? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் நம்முடைய இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னா வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு குபேந்திரன் சார். வணக்கம் சார். இன்றைக்கு அதிமுக என்ற ஒரு பெரிய கட்சி தமிழ்நாட்டை அதிகமுறை ஆண்ட கட்சியினுடைய 49வது ஆண்டு தொடக்க விழா. இன்றைய நேரத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் தான் இன்னைக்கு வந்து பிரதானமா இருந்துட்டு இருக்காங்க அதிமுகவை பொறுத்தவரையில். அதிலும் குறிப்பா நீங்க கடந்த முறை என்னுடைய பேட்டியில சொன்னீங்க, இபிஎஸ் ரொம்ப வலுவாயிட்டார் அப்படின்னு சொன்னீங்க. கடந்த சில நாட்களாகவே இபிஎஸ் வந்து முதல்வர் வேட்பாளராக ஓபிஎஸ் அறிவித்த பின்பு அவர்களுடைய நல்ல ஒரு நட்பு, நல்ல ஒரு உறவு இருப்பது போல நன்றாக தெரிகிறது. சமீபத்தில் முதல்வருடைய தாயார் மரணம் அடைந்தது கூட நேரடியா போயிட்டு அவருக்கு ஆறுதல் கூறிவிட்டு அந்த இடத்துல அஞ்சலி செலுத்தி விட்டு வந்தார் திரு ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் இபிஎஸ் உறவு இணைந்த கைகள் ஆகிவிட்டார்களா? இருவரும் ரொம்ப நட்போடுதான் பயணிக்க போகிறார்கள். இபிஎஸ் என்று ஆகிவிட்டதா சார் அதிமுக? வேறு வழியின்றி ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். வேறு வழியின்றி முதலமைச்சர் வேட்பாளராக அவர் அறிவித்திருக்கின்றார். வேறு வழியின்றி அவர் ஒருங்கிணைப்பாளராக நீடித்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இது கடந்த 2 வருடங்களாகவே முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் வலிமை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதை முற்றும் உணர்ந்தவர்தான் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் நிலைமை மோசமாகி கொண்டே இருக்கிற நிலையில் அவருக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு தன் இருப்பை பதிவு செய்து கொள்வதற்காக ஒரு சிறிது கலகம் செய்து பார்த்தார். அந்த கலகம் மீண்டும் அவரை வந்து கடுமையாக எக்ஸ்போஸ் செய்து விட்டது. அதாவது ஓபிஎஸ்க்கு ஆதரவு அற்ற நிலை, கையறு நிலையில் நிற்பதை அழுத்தம் திருத்தமாக உணர்த்தி விட்டார் இபிஎஸ் அவர்கள். அதனால்தான் இவர் வழியின்றி இன்றும் அவர் வந்து நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் ஆட்சி அதிகாரம் யார் பக்கம் இருக்கிறதோ அவர் பக்கம்தான் கட்சி நிர்வாகிகள் இருப்பார்கள் என்பது உணர்த்தப்பட்டிருக்கிறது. இது முழுமையாக உணர்ந்திருப்பதால் இவர் வழியின்றி இனியும் பயணம் செய்வார். இதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை சார். இருவரும் இணைந்த கைகளாகவே இனியும் பயணிப்பார்கள் அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியுமா சார்? இல்லை, இணைந்த கை அந்த நிலையில் வெளிப்படையாக பார்க்கும் போது இருவரும் இணைந்து விட்டார்கள், இணைந்த கைகள் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் நிலைமை மாறும்போது, சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகிற போது அதிமுகவுடைய நிலை என்ன
என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒருவேளை அந்த இப்ப அறிவித்து இதே ஓபிஎஸ் அவர்கள் அறிவித்து விட்டார், அவர் முரண்பட மாட்டாரா இல்ல மாறுபட்ட கருத்தை தெரிவிக்க மாட்டாரா என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் இந்த ஐயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, நான் மறுக்கல. ஆனால் அப்போது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், ஓபிஎஸ் அவர்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் மீண்டும் ஒரு ஐயப்பாட்டையோ முரண்பாட்டையோ அவர் எழுப்புவார், கடைபிடிப்பார். அந்த அந்த காலகட்டம் எது என்பது தீர்மானிப்பது என்பதுதான் ஒரு சிக்கலான தருணமாக நான் பார்க்கிறேன். ஒருவேளை ரஜினி அரசியலுக்குள் வராவிட்டால் இந்த அதிமுக வலிமையானதாகவே அப்படியே போய்விடும். ஆனால் ரஜினி அரசியலுக்குள் வந்து அதிமுகவின் நிலை கேள்விக்குறிதான். இல்ல, ரஜினிக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம் சார்? அதிமுகவுல என்ன முக்கியமான தலைவர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் உட்பட என்ன ரஜினி ஆதரவாளர்களா யாரேனும் நிறைய பேர் இருக்காங்களா என்ன? ரஜினிக்கும் அதிமுகவுக்கும் எள்ளளவும் எள் முனையளவும் சம்பந்தம் இல்ல. நல்லா கரெக்டா தான் கேட்டீங்க நீங்க. நான் எனக்கு அரசியல் கணக்குகள், அரசியல் கணக்குகள் வந்து அதிமுகவுல போடுற அரசியல் கணக்குகள் வேறு, அதிமுகவை ஆட்டி வைக்கிற பாஜக போடுகிற கணக்கு வேறு. நீங்க அப்படிதான், நீங்க ஒருவேளை ரஜினி அரசியலுக்குள் வந்து விட்டால் அவர் ஜனவரி அல்லது பிப்ரவரி வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் வருவது நிச்சயமா இல்லை என்று யாருக்கும் தெரியாது. அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மில்லியன் டாலர் க்வெஸ்சன், அது ரஜினிக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். அது வந்து அவர் வந்து என்ன முடிவெடுக்க போகிறார், அவர் என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார், எதுவுமே இன்னும் வெளிப்படையா தெரியவில்லை. ஆனாலும் ரஜினி வருவார் என்ற விஷயத்தை யாரும் தட்டி கழிக்கவே முடியல. ரஜினி வரமாட்டார்னு அழுத்தம் திருத்தமா சொல்ல முடியல, ஏதோ ஒரு வகையில எதிர்பார்க்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நான் பேசுகிறேன். என்னுடைய எதிர்பார்ப்பு ரஜினி வரமாட்டார் என்பது நான் எதிர்பார்ப்பது உண்மை. ஆனால் எல்லோரும் சொல்வதை நம்ம ஏற்க வேண்டிய சூழல் இருக்கிறோம். அப்படி ஒரு ரஜினி ஒரு காலகட்டத்தில் அரசுக்குள் வந்தால் அதிமுகவின் நிலைமை வேறு வகையாகத்தான் இருக்கும். அதிமுகவை இரண்டாக உடைக்கலாம், இல்ல உடைந்து போகலாம், ஒரு சாரார் ரஜினி பக்கம் வந்து சேரலாம், அப்போது சின்னம் முடக்கப்படலாம். ரஜினி விசஸ் திமுக என்ற நிலையை கொண்டு செல்வதற்கும் டெல்லி மேலிடம் செய்ய தயாராக இருக்கிறது என்பதுதான் இந்த நேர தகவல். இல்ல, அதிமுகவின் 49வது ஆண்டு தொடக்க விழாவை இன்னைக்கு வெகு விமர்சையா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு தகவலை கொடுக்கறது அதிமுகவின் பயணத்தை இது வந்து ஏறக்குறைய ஒரு முற்றுப்பெறும் நிலைக்கு ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்த மாதிரி ஒரு தகவலை சொல்றீங்களே சார்? இல்ல, நான் அதிமுக உடையணும் என்னுடைய ஆசையை சொல்லவில்லை. அதிமுக உடையும் என்று என்னுடைய நான் ஆசையை சொல்லவே இல்லை. நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக 49வது ஆண்டு விழா நல்ல சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது, இன்னும் போகட்டும், இன்னும் தொடர்ந்து பயணிக்கிட்டு தவறு இல்லை. ஆனால் அங்கே இரட்டை தலைமை இருந்து கொண்டே தான் இருக்கிறது, அது இருக்கதான் செய்யும், அதை தவிர்க்க முடியாது. ஆனால் அப்படி இருக்கிற சூழலில் அந்த ஒரு கட்சியை பலவீனப்படுத்துவதற்கு கண்டிப்பாக பாஜக மேலிடம் முயற்சி செய்யும். அதை தான் நான் இதை எப்படி நான் சொல்றேன்னா, என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் அது வலியுறுத்தல. நீங்க பொன் ராதாகிருஷ்ணன் அவர் வந்து பல முறை எம்பியாக இருந்தவர், மத்திய அமைச்சராக இருந்தவர், அவர் வந்து மேல்மட்ட அரசியலை தெரிந்தவர். அவர் என்ன சொல்றார், அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் என்றுதான் அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் அடுத்த கூட்டணி முதல்வர் வேட்பாளர் அவங்க அறிவிக்கல, அவங்க கட்சிக்கு அடுத்த முதல்வர் வேட்பாளர் என்று அறிவித்திருக்கிறார். ஆனால் அதை அவர் ஏற்கவில்லை, மறுத்து பேசியிருக்கிறார். அதே போல் வானதி சீனிவாசன் மறுத்து பேசியிருக்கிறார். தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை அப்போதுதான் தீர்மானிக்கப்படும் என்கிறார்கள். அப்போ என்ன, அப்ப என்ன அர்த்தம், இதனுடைய உள்பொருள் என்ன? இந்த பக்கம் விபி துரைசாமி ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே. விபி துரைசாமி நேற்றுதானே பாஜக போயிருக்கிறார். விபி துரைசாமி சொல்வதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உள்கட்ட அந்த உள்ளார்ந்த அரசியலை தெரிந்தவர்கள் பொன் ராதாகிருஷ்ணனும் வானதி சீனிவாசனும், நீங்களே சொல்லுங்கள். இவங்க ரெண்டு பேரை விட விபி துரைசாமி எந்த அளவுக்கு அங்க கட்சியின் மேலிடத்தில் வலிமையாக தொடர்பு கொண்டிருப்பார்? கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர் தான், ஏன்னா அவங்க காலங்காலமா அந்த கட்சியோட பயணிக்கிறாங்க. கண்டிப்பா அது அதைதான், அதை பார்க்கும் போதுதான் அதிமுகவின் முதல் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்களை ஏற்கவில்லை என்றால் அப்போ என்ன நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. ரஜினி வந்தால் அதிமுகவின் நிலை என்ன, அதைதான் நான் பொருள்பட சொன்னேன். அதிமுகவுடைய 49வது ஆண்டு விழா கேட்கறதுனால மீண்டும் அதே கேள்வியை நான் கேட்டிருக்கேன். எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து பயணித்துக் கொண்டிருப்பதாக நீங்க உணர்றீங்க? நீண்ட காலமாக அதிமுகவை பற்றி நிறைய கட்டுரைகள், நிறைய செய்திகள் நீங்க வந்து எழுதியிருப்பீங்க, மக்களுக்கு கொடுத்திருப்பீங்க. அதிமுகவின் பயணம் எப்படி இருக்கிறது? அதிமுகவின் பயணம் 40 ஆண்டு காலமாக ஒரு வலிமையான பயணம் தான். 77 ஆட்சி பிடித்ததிலிருந்து அதிமுக என்பது ஒரு தவிர்க்க முடியாத கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிறது. குறிப்பாக திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்று கட்சி, அதுவும் மாநிலத்திலே ஒரு கட்சி. நீங்க தேசிய கட்சி மாநில கட்சி இரண்டாக இருக்கிற சூழலில் ஒரு மாநில கட்சி முளைத்து திமுகவுக்கு வலிமையாக போட்டி போட்டு கொண்டு இருக்கிறது. மாறி மாறி ஆட்சி புரிந்தாலும் அதிமுகவுக்கு இருக்கிற
அந்த ஓட்டு வங்கி சாதாரண ஓட்டு வங்கி அல்ல. குறிப்பாக எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த ஒரு மாஸ் லீடர் அந்த அந்த ஓட்டு வங்கி இருக்கிறது. குறிப்பாக பெண்களிடையே பெண்களிடையே மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு வாக்கு வங்கி அது ஜெயலலிதாவுக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே சாத்தியம் கிடையாது. எத்தனையோ ஊழல் வழக்குகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ தவறான கணக்குகள் எல்லாம் போட்டிருந்தாங்களோ ஜெயலலிதா மேல. ஆனா அந்த வாக்கு நாள் என்று பாத்தீங்கன்னா பல பெண் இந்த பெண்ணை வந்து ஆண் அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து கேவலப்படுத்துறாங்க, யார் தப்பு செய்யல, ஆனா இந்த மாதிரி ஆண்களுக்கு எல்லாம் இந்த மாதிரிதான் சரியான ஒரு பதிலடி தருவாங்கன்ற ஒரு ஒரு ஓட் பேங்க் வந்து கண்டிப்பா வந்து ஜெயலலிதாக்கு பெரும் மாற்று சக்தியாக இருந்தது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இப்போ இப்போ இருக்கிற அதிமுக இல்ல, ஒரு மாஸ் லீடர்ஷிப் இல்ல, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் இல்ல, இதை தாண்டி ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு வாக்கு வாக்கு மக்களிடையே அதிமுக தொண்டர்களிடையே ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு பெற்றவராக எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ இல்லை. அதுதான் ஒரு பெரிய குறைபாடு. இந்த குறைபாடுகளை எப்படி இவர்கள் களைய போகிறார்கள் என்பது 2021 தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். ஏன்னா இந்த கட்சி வந்து நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு வேண்டிய கட்சி, சாதாரண கட்சி அல்ல, இவ்வளவு பெரிய ஒரு 1 கோடி தொண்டருக்கு மேல இருக்கிற கட்சி, வேற எங்கேயும் போய் புதஞ்சிடாது, எங்கேயும் போய் மறைஞ்சிடாது, நிச்சயமா இருக்கும். ஆனால் இந்த 21 தேர்தலுக்கு பிறகுதான் இந்த உண்மையான தலைவர் யார் என்பதை தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் அறிந்து கொள்ள முடியும் என்றுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. மத்திய அமைச்சரவையில் இன்று இந்த முறை அதிமுக அமைச்சரவை இடம்பெறும் அப்படின்னு மாபாய் பாண்டியராஜன் பேசியிருக்காரு அமைச்சர். அதற்கு வாய்ப்பு இருக்கா இந்த முறை மத்திய அமைச்சரவையிலும் அதிமுகவினர் இடம்பெறுவாங்களா, குறிப்பா ஓபிஆருக்கு அந்த பதவி கொடுக்கப்படும் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவார் அப்படின்ற ஒரு பேச்சு எழுந்துட்டு இருக்கு, அதற்கான வாய்ப்பு இருக்குமா சார்? இல்ல, எனக்கு தெரிந்த வரையில் நீங்க பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சரவையில் அதிமுக இடம்பெற வேண்டி இருந்திருந்தால் என்றைக்கும் இடம் பெற்றிருக்கும், அது ஒண்ணும் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஒரு எம்பி வெற்றி பெற்ற கூட்டணி கட்சிகள் தான் பதவி கொடுத்தாங்க, ஆனா இவர்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கன்சர்ன் இல்லை, ஒரு என்ன சொல்றது, சமாதானமா போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா யாரோ தம்பிதுரியோ வைத்தியலிங்கமோ ஓபி ரவீந்திரநாத்தோ கண்டிப்பா வந்து வந்திருக்கலாம், அது ஒண்ணு மாற்றுக்கருத்து இல்ல. எனக்கு தெரிந்தவரை அதிமுக பாஜக கூட்டணி தொடருமா என்பதுதான் கேள்விக்குறி. இந்த இந்த மாதிரி சூழலில் மத்திய அமைச்சரவையில் அதிமுக எப்படி இடம்பெறும்? ஏன்னா நேற்று கூட சிடி ரவி சொல்கிறார், பாரதிய ஜனதாவின் தேசிய செயலாளர், கர்நாடக அமைச்சர் சொல்கிறார், என்ன சொல்றாரு, 234 தொகுதிகளிலும் பாஜக போட்டியிடுங்கிறாரு. ஸோ அவங்க இந்த முறை வந்து ஒரு பெரிய ஒரு கோல், அச்சீவ் பண்ணணும்னு காத்திருக்கிறார்கள். ஸோ கிட்டத்தட்ட அவர்களுடைய எண்ணம் வேறு கூட்டணி நோக்கி இருக்கிறது, அது குறிப்பாக ரஜினிகாந்தாக இருக்க வேண்டும் என்பது எனக்கு கருத்து. இரண்டாவது, அதிமுகவிடம் மிகப்பெரிய ஒரு பேரத்தை பேசுகிறார்கள், கூட்டணி மந்திரி சபை, துணை முதல்வர், இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழலில் இது கூட்டணி தொடர்கிற நிலையே எனக்கு உறுதியாக சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என் கருத்து கூற்று உண்மையாக மாறக்கூடிய சூழ்நிலை வரும்போது நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னவென்றால், பாஜக கூட்டணியை விட்டு அதிமுக வெளியேறும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதுதான் என் ஒற்றை வரி கருத்து இந்த கேள்விக்கு. சரி, ஓபிஎஸ் பொறுத்தவரையில சமீபத்துல இபிஎஸ் முதல்வராக அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஓபி ரவீந்திரநாத்துக்கு மத்திய அமைச்சரவை அந்த மாதிரி ஒரு கோரிக்கையும் ஒரு ஒப்பந்தமும் நடந்திருக்குன்னு ஒரு செய்தி வருதே சார், அந்த மாதிரி ஏதேனும் நடந்திருக்குமா? இல்ல, அவர் கோரிக்கை வச்சது உண்மைதான், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. என் மகனுக்கு மந்திரி சபையில் இடம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று கோரிக்கை வைத்தார். அந்த அந்த உள்ளரங்க விஷயத்தில் பேசி கொண்ட விஷயம்தான், கூட்டணி தொடராத பட்சத்தில் உங்கள் மகனுக்கு என்ன நிலைமை ஏற்படும் என்று கேட்டதாக ஒரு தகவல். இது உறுதி செய்யப்படாத தகவல் தான், ஆனால் எனக்கு கிடைத்த ஒரு உறுதியான தகவல். அப்போ கூட்டணியிலிருந்து வெளியேறுகிற சூழலில் அவர் ஓபி ரவீந்திரநாத் என்ன மாதிரி நிலைப்பாடு எடுப்பார், மந்திரி சபையிலிருந்து விலக வேண்டிய சூழல் வரும். ஸோ இன்னும் ஒரு 4-5 மாதங்கள் இந்த கூட்டணி ஜனவரி பிப்ரவரி மாதம் உறுதி செய்யப்படும் நிலையில், உறுதி செய்யப்பட்டால் அடுத்து 21 தேர்தலுக்கு பிறகு கண்டிப்பாக அதிமுக வந்து கூட்டணியில் இடம்பெறலாம். அதற்கு முன்பாக இந்த மந்திரி சபையில் அதிமுக இடம்பெறுவது என்பது கணிக்கவே முடியாததான். சரி, அதிமுகவை பொறுத்தவரையில் இபிஎஸ் ரொம்ப வலிமையாயிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க, இந்த தேர்தலை எப்படி சந்திக்க போறாங்க? ஒருவேளை பாஜக வந்து நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது, அவங்களோட கூட்டணியில் பயணிக்க வேணாம்னு திரு சி டி ரவி போன்றவர்கள் பேசுறதை வைத்து நீங்க சொல்றதை பார்த்தால் அப்படி ஒரு முடிவு கூட பாஜக எடுக்குதுன்னு வச்சுக்கிட்டேன்னா, அதிமுக என்ன மாதிரி பயணத்தை, என்ன மாதிரி கூட்டணி இப்ப இருக்கிற மாதிரி எந்த கட்சியை அரவணைத்து பயணிக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல, அதாவது அவங்களுக்கு வந்து பாஜக வந்து ஒரு வேண்டா விருந்தாளியா தான் அவங்க ரொம்ப காலமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மைனாரிட்டி ஓட்டு வந்து ஒட்டு மொத்தமாக திமுக போய் சேர்ந்து விடுகிறது, அதை இழந்து விட்டோம் என்ற ஒரு குறைபாடு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறது.
அந்த மாதிரி ஒரு கணக்கு கூட்டணி கணக்கு நம்ம வந்து பாஜக விட்டு விலகினால் பல இடங்களில் நமக்கு கிடைக்கிற மைனாரிட்டி ஓட்டுகள் நிச்சயம் கிடைக்கும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதற்காகவே பாஜக விட்டு வெளிவர துடிப்பார்கள் ஒன்று. இரண்டாவது, பாஜக இல்லாத சூழலில் அதிமுக அங்கு திமுகவில் சில கூட்டணி கட்சிகளுக்கு இடங்கள் கிடைப்பது பிரச்சனையாக இருக்கிற பட்சத்தில் அங்கிருந்து சில கட்சிகள் இங்கு வரலாம் இல்ல வரக்கூடும் என்ற எண்ணம் இருக்கும். சோ கண்டிப்பாக பாஜக இல்லை என்றால் அதிமுக சற்று வலிமை பெற்றதாக கருதி திமுக கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் இழுப்பதற்கு முயற்சிப்பார்கள் ஒன்று, அல்லது திமுக கூட்டணிக்கு செல்லக்கூடிய கட்சிகளை தடுக்க முயல்வார்கள். சோ இது அதிமுகவுக்கு ஒரு சற்று வலிமை தரக்கூடிய விஷயம்தான். சரி சார், இபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் இன்றைக்கு வந்து அவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றது போது அதை நோக்கி போறாருன்னா அப்படின்னா ஓபிஎஸ் ஒரு முழுமையான ஒத்துழைப்பை கொடுப்பாரு அப்படின்றத அவரு அந்த முடிவுக்கு வந்துட்டாரு, அந்த அறிவிப்பின் மூலம் நம்ம எடுத்துக்க முடியுமா சார்? இல்ல, அது முதல் கேள்வியில சொன்னதா, வேறு வழியே இல்லை. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்க இருக்கிற நிர்வாகிகள், நான் மீண்டும் மீண்டும் சொல்வது நிர்வாகிகள் தான், தொண்டர்கள் அல்ல. நிர்வாகிகளுடைய பலம் வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் இருக்கு. 90% அவர் கைப்பற்றி விட்டார். 10% உள்ளாக தான் ஓபிஎஸ்இடம் ஒரு சிறு கூட்டம் இருப்பதாக நான் கருதுகிறேன். அந்த கூட்டத்தை கூட அவரால் எக்ஸ்போஸ் செய்ய முடியல. தனக்கான ஆதரவு கூட்டத்தை ஓபிஎஸ் அவர்கள் ஒரு இடத்திலும் அவரது நிலைநிறுத்தி கொள்ள முடியவில்லை. நீங்க அந்த செயற்குழு கூட்டமாகட்டும், அதுக்கு முன்பு நடந்த ஆலோசனை உயர்மட்ட ஆலோசனை கூட்டமாகட்டும், எதிலுமே ஓபிஎஸ்க்கு வலிமையான குரல் ஒலிக்கவில்லை. ஸோ கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்த ஆதரவு நிலைப்பாட்டை கண்டு ஓபிஎஸ் பின்வாங்கி விட்டார். ஆனால் அந்த பின்வாங்குவதை கூட வந்து ஒரு திறமையாக கையாண்டு ஏதோ ஒரு வழிகாட்டுக்குழு அமைக்க வேண்டும், என்னோட கோரிக்கை ஏற்கப்பட்டு விட்டது, இப்படி ஒரு ஒரு நீர்த்து போன ஒரு விஷயத்தை தான் அவரை எடுத்துக்கொண்டு ஜெயித்ததாக நான் பார்க்க வேண்டியிருக்கேன். 90% ஆதரவு பெற்ற நிர்வாகிகள் ஆதரவு பெற்ற எடப்பாடிக்கும், 10% உள்ளாக நிர்வாகிகள் ஆதரவு பெற்ற ஓபிஎஸ்ஸும் எப்படி இருக்க முடியும்? அந்த இதில் கண்டிப்பாக ஒரு வழியின்றி இபிஎஸ் கரத்தை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் தான் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார் சார். இதுல பாமக அதே போல ஜி கே வாசன் இவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க சார்? ஜி கே வாசன் சொல்றாரு, கூட்டணி தர்மத்தை கடைபிடித்தால் நாங்க வந்து கூட்டணியில வந்து பயணிக்க போறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் அவர் பதிவிட்டிருக்காரு. பாமக பொறுத்தவரையில் அதிமுகவுக்கு ஏதேனும் நிர்பந்தம் விதிக்கவோ, ஏதேனும் அவங்க வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் இடங்கள் அதிகமா கேட்கும், வேற ஏதேனும் நிபந்தனைகள் இருக்கா? துணை முதல்வர் கேட்பதாகவெல்லாம் செய்திகள் வருகிறது சார். ஜி கே வாசன் அவர்களுக்கு எம்பி கொடுத்தது எவ்வளவு எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. ஒரு அதிமுகவில் கிட்டத்தட்ட ஜெயலலிதா எடுத்த முடிவு எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிறார். அதுதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த கட்சியில ஜெயலலிதா முடிவு எடுத்தால் யாருமே எதிர்க்க முடியாது, ஒருத்தர் கூட எதிர்க்க முடியாது. யாரோ ஒரு தெருவில் போகிறவரை கூட்டி கொண்டு வந்து நீங்கள் தான் எம்பி என்றால் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜி கே வாசன் கொடுத்திருக்கிறார். ஜி கே வாசனால் என்ன லாபம்? ஒரு லாபமும் அதிமுக கிடையாது. அப்படிப்பட்ட எம்பி பதவியை ஜி கே வாசன் பெற்றுக்கொண்டு கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கிறார் என்றால் இதற்கு இந்த அரசியலுக்கு என்ன பெயர் என்று தெரியவில்லை, இந்த நன்றிக்கு என்ன விலை கொடுக்கிறார் என்று தெரியவில்லை, நியாயமே கிடையாது. அவருடைய பலம் என்றது முழுக்க முழுக்க தெரியும். ஏதோ ஒரு வகையில் எப்படி எஸ்ஆர் பாலசுப்ரமணியத்தால் அவர் மீது ஈர்க்கப்பட்டு ஜெயலலிதா திடீரென்று உங்களுக்கு எம்பி தருகிறேன் என்று சொன்ன வார்த்தையை நம்பி கொடுத்து விட்டாரோ, அதே போல ஜி கே வாசன், ஜி கே வாசன் கொடுத்தது பாஜக மேலிடும் அழுத்தமா இல்ல எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட பாசமா என்பது வேறு விஷயம். ஆனால் அவர்லாம் வந்து நிபந்தனை போட்டார்னா அது என்ன சொல்றது, உலகத்துக்கு அடுக்காதுன்னு ஒரு வார்த்தை பழமொழி ஒரு சொல்லாடல் இருக்கும். அந்த மாதிரிதான் பார்க்க வேண்டியிருக்கு ஒன்று. இன்னும் பாமக வந்து இந்த முறை வந்து நீங்க பாத்தீங்கன்னா பாமக வந்து 15 வருடங்களாக எம்எல்ஏக்களே இல்லை. இனி எம்எல்ஏக்களே இல்லாம இன்னும் ஒரு 5 வருடம் இந்த கட்சி தொடரவே ஆனால் மிகப்பெரிய சரிவை பாமக சந்திக்க வேண்டியிருக்கும். இதனால் வேறு வழி இல்லாமல் 2016 ஒரு கொள்கையோடு அன்புமணி முதல்வர் என்ற கொள்கையை பிரகடனப்படுத்தி வெளியே வந்தார்கள். 2019 நாடாளுமன்ற சட்டமன்ற இடைத்தேர்தலின் போது தனது கட்சியை பலப்படுத்தி கொண்டார்கள். ஏன்னா அந்த தேர்தல் வந்து யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, திமுகவுடன் போனாலும் பிரயோஜனம் இல்லை, அதிமுகவுடன் பிரயோஜனம் இல்லை. ஆனால் அதிமுகவுடன் போன பலன் மிகப்பெரிய கட்சி பலப்படுத்தி கொண்டார்கள். இரண்டு, மூன்றாவது, இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ இல்லைன்னா அந்த கட்சியில பல பேர் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஸோ அதனால இந்த எம்எல்ஏ பெறுவதற்கு இந்த முறை நிச்சயம் முயற்சிப்பார்கள். ஸோ அவர்கள் எந்த பக்கம் போவார்கள் என்று தெரியவில்லை. அதிமுக கூட்டணி விட்டு செல்வார்களா என்று இப்போ சொல்ல முடியாது. ஆனாலும் அதிமுகவில் இருந்தால் அவர்கள் எம்எல்ஏக்களாக அந்த கட்சி வர முடியுமா?
வர முடியாது. நீங்க 60-70 இடம் கேட்டு ஒரு 50 இடம் பெற்று துணை முதல்வர் பதவி கையெழுத்து போட்டு அக்ரிமெண்ட் வாங்கிட்டா கூட ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியாத சூழல், அந்த ஒப்பந்தம் என்ன செய்ய முடியும்? அந்த ஒப்பந்தத்தால் கட்சி எப்படி வளரும்? சோ அவளுக்கு பெரிய திரிசங்கு சொர்க்கத்துல தான் இருக்கிறாங்க. எந்த பக்கம் போவாங்கன்னு உறுதியா எப்ப சொல்ல முடியாது. பார்க்கலாம் சார், தேர்தல் வரும்போது என்ன முடிவாக இருக்க போகிறது. அதே போல ஓபிஎஸ்சியும் இபிஎஸ்சியும் இணைந்த கைகள் ஆகிவிட்டார்களா என்ற முக்கியமான கேள்வி வைத்துதான் இந்த விவாதத்தையே நான் நகர்த்திட்டு வந்தேன். ஆனா நீங்க சொல்லியிருக்கீங்க ஓபிஎஸ்க்கு வேறு வழி இல்லை, இபிஎஸ்ஓடு தான் பயணித்தாக வேண்டும், அப்படிதான் இருக்க போகுது. ஆனால் காலம் தட்பவெப்ப நிலை அவருக்கு மாறினால் ஏதேனும் மாற்றம் ஏதேனும் மீண்டும் ஒரு தர்மயுத்தம் போன்ற ஒரு போராட்டத்தை அவர் கையில் எடுக்க முடியும். அதுவரையில் இபிஎஸ்சி நம்பியே அவர் பயணிக்க முடியும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாம் கேள்விகளா வைத்திருந்தா அதற்கும் பதில் கொடுத்திருக்கீங்க. மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு உபேந்திரன் சார். நன்றி, வணக்கம். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு படிப்பறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.